ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம் தான். சின்ன வயதாக இருக்கட்டும், இல்லை நடுத்தர வயதாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், பெண்கள் வந்து பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒன்று அவங்க அழகு, ரெண்டாவது அவங்க ஆரோக்கியம். பெண்களுக்கு உண்டான அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அவங்களுடைய நல்ல ஒரு தேஜஸ், இல்லை வந்து ஒரு பெண் அழகாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் அவங்க அழகு வந்து நல்ல ஒரு தேஜஸோடு இருக்க முடியும். அந்த ஆரோக்கியத்திற்கு முக்கிய காரணம் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த மாத விடாய் தான். கிரகங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, மொத்தம் எத்தனை நட்சத்திரம், 27 நட்சத்திரம் மொத்தம். இந்த 27 நட்சத்திரமும் பெண்களுக்கு வந்து 28 நாள், அவங்களுடைய மந்த்லி பீரியட் சைக்கிள் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 28 டேஸ்ன்னு சொல்கிறோம். 28 நாட்கள் ஒரு ஒரு மாதவிடாயினுடைய சைக்கிள், அந்த சுற்று வந்து 28 நாள். சந்திரனுடைய சஞ்சாரம் 28 நாள். அப்போ ஒரு சில சமயத்துல ஒரே ராசியில சந்திரன் 2 நாள் 3 நாள் கூட இருப்பார் இல்லையா. ஸோ இந்த சந்திரனினுடைய இந்த சஞ்சாரத்தை வைத்து தான் இந்த மாதவிடாயையும் கணக்கிட முடிகிறது. அப்போ ஒரு மாதவிடாய் ஒரு பெண்ணுக்கு கரெக்டா வரணும்னா அவளுக்கு ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்கணும். நீங்க முக்காவாசி இந்த விருச்சிக ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதுலயும் செவ்வாய் நீச்சனா இருந்ததுன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம், மாதவிடாய் வந்து 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை வர்றது, இல்லைன்னா 1 வருஷம் 2 வருஷம் வராமையே இருக்கிறது. அப்போ இந்த சந்திரன் செவ்வாய் இந்த 2 கிரகமும் தான் என்ன இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் வந்து சுழற்சி இருக்கு இல்லையா, ஒரு ராசியில 2 நாள் இருக்காரு. அப்போ இந்த சந்திரன் வந்து இப்படி சுழற்சி வரும் பொழுது செவ்வாயினுடைய பார்வை படும் பொழுது தான் பெண்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங் ஆரம்பிக்கும், ரஜஸ்ன்னு சொல்றது. அப்போ இந்த சந்திரனினுடைய சஞ்சாரம் செவ்வாயின் மேல் எப்போ சந்திரன் பார்வை படுகிறதோ, ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்றதும் அதுதான், பூ படையிறதும் அந்த டைம் தான். அப்ப அந்த சந்திரன் செவ்வாய் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்திரன் வந்து நம்மளுடைய உடம்புல தண்ணியை ஆளக்கூடிய கிரகம், நீர். செவ்வாய் வந்து நம்ம ரத்தத்தை ஆளக்கூடிய கிரகம். இந்த சந்திரன் செவ்வாய் சரியா இல்லை அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நிறைய வரும் நம்ம பாடியில். அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், ஒரு கர்ப்பப்பையில வந்து நீர் கட்டிகள் வருவது, ஃபைப்ராய்ட்ஸ் வர்றது, பெரிய கட்டியா வர்றது, சிஸ்ட் ஃபார்ம் ஆறது. அப்புறம் வந்து சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கர்ப்பப்பையினுடைய ஷேப்பே வந்து இன்வெர்ட்டடா இருக்கும்னு சொல்றது. அந்த கர்ப்பப்பை வாய் வந்து எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லாமல் அது கொஞ்சம் திரும்பினா மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சில பெண்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் கர்ப்பப்பையே இல்லாமல் பிறந்த பெண்களும் இருக்காங்க. அப்போது இந்த ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த அங்கம் ரொம்ப முக்கியமானதோ, 28 நாட்களில் வர வேண்டிய இந்த மாதவிடாய், 3 மாதம் ஆனாலும் வராது, 1 வருஷம் ஆனாலும் இருந்தாலும் வராதுன்னு சொல்லி இத்தனை பிரச்சனைகள். அதுவும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு 50 வயசு ஆனாலே கர்ப்பப்பையை எடுத்துடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அந்த கர்ப்பப்பை அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பவித்திரமானது, தெய்வம் வந்து எப்படி கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்கோ, பெண்களுக்கு மட்டும்தான் இயற்கை வந்து அந்த கர்ப்பப்பை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொடுத்துருக்கு. அதனால தான் தாய்மையை வந்து உலகமே போற்றுகிறது இல்லையா. அப்போ இந்த மாதவிடாய் பிரச்சனைக்கு கிரக ரீதியான பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் மற்றும் செவ்வாய் இந்த 2 கிரகமும் தான். ஜாதகத்தில் அது சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுது நமக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் வரும். இதற்கு என்ன தெய்வங்களை நம்ம வணங்கலாம் அப்படின்னா, துர்கையை வந்து அதுக்கு தான் எலுமிச்சம்பழ தீபம் போட்டு வணங்குறது அப்படிங்கிறது நம்ம கந்த காலத்துல இருந்தே சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த ராகு காலம் வருது இல்லையா, 3 மணியிலிருந்து 4:30 அந்த டைம் வந்து 3-4 வந்து சுக்கரஹோரை. அப்ப அந்த ராகு காலம் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல சுக்கரஹோரையில எலுமிச்சம்பழ தீபம் போட்டா பெண்களுக்கு வந்து நல்லது அப்படிங்கிறது எவ்வளவு அழகா கணிச்சு வச்சிருந்திருக்காங்க. ஒரு சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிறப்பு உறுப்புகளை பற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு கிரகம் அதுதான். அப்போ சந்திரன் செவ்வாய் அண்ட்
இந்த சுக்கிரன் இந்த மூன்றும் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை ஏன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம் வந்து நீர்க்காய், அதுல புளிப்பு தன்மை இருக்கு அண்ட் துவர்ப்பும் இருக்கும். அந்த புளிப்பு துவர்ப்பு சேர்ந்த அந்த காய் வந்து லவண துர்கைன்னு சொல்றது. உப்புல வந்து துர்கை இருக்கா, அந்த லவணம் அப்படின்னா புளிப்புன்னு அர்த்தம். இந்த இந்த எலுமிச்சம்பழமே நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, விட்டமின் சி வந்து நமக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறது. அப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம தீபமாக போடும் பொழுது, அந்த எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு அந்த ஜூஸை நம்ம குடிக்கும் பொழுது பெண்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு அவ்வளோ நல்லது. அதுவும் சுக்கர முறையில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லாருக்குமே நல்லது. இந்த மாதிரியான ஒரு உடல் உபாதை இருக்கிறவங்க அந்த டைம்ல தீபம் ஏற்றலாம். இது மட்டும் அல்லாமல் நம்ம குங்கும அர்ச்சனை பண்றதுங்கிறது, ஏன்னா குங்குமம் வந்து நமக்கு அந்த இரத்த சிகப்புல இருக்கக்கூடிய ஒரு நிறம், காளிக்கு ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு நிறமும் சிகப்பு தான். துர்கையை செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் நாளை மங்களம்னு சொல்றோம், மங்களவாரம். அண்ட் செவ்வாய் கிரகம் என்ன கலர்ல இருக்கு, ரெட் கலர்ல தான் இருக்கு. அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமத்தை தெய்வத்திற்கு நம்ம அர்ச்சனை பண்ணும் பொழுது இந்த மாதவிடாய் பிரச்சனையிலிருந்து நாம விடுபடலாம். இதனால தான் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் நம்ம ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் இந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய கோளாறுகள் நமக்கு நீங்குகிறது. எலுமிச்சம்பழத்தினுடைய மகிமையும் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால ஒவ்வொரு தடவையும் அதனாலதான் எலுமிச்சம்பழ தீபத்தை கோயிலில் போடுங்கன்னு சொல்றாங்க, வீட்டில் போடுறதை விட. இந்த தீபம் மற்றும் இந்த அர்ச்சனையை பண்ணும் பொழுது இந்த சந்திரன் செவ்வாய் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய இந்த தோஷங்கள் நமக்கு விலகும். இன்றைய இந்த வீடியோ வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்ப உபயோகமான ஒரு வீடியோவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.